இப்ப நாம பெரும்பாலும் உங்களுக்கு வீட்ல அழைப்பு தழையெல்லாம் கொடுப்பாங்கல்ல கல்யாணத்துக்கு காது குத்தலுக்கு எல்லாத்துக்கும் இன்விடேஷன் எல்லாம் கொடுப்பாங்கல்ல அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் நான் இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப நாம இதுக்கு காசு கொடுத்து நான் இந்த பொருளையும் வாங்கல இப்போ இதை என்ன பண்றேன் இந்த விரல் இருக்குல்ல இதை வந்து என்னன்னா இதுல நிறைய கோடுகள் இருக்குல்ல இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க இந்த அளவு என்னன்னு சொல்லுவாங்க இத ஜான்னு சொல்லுவாங்களா ஜான்னா இது இதான் ஒரு ஜான் இப்படி வச்சா முழம் இது இதான் சார் இது முழம் இன்ச்னா இன்ச்னா தோருக்குது பாருங்க இந்த இந்த விரல் இருக்குல்ல இந்த விரல்ல இருந்து இங்க ஒரு கோடு வருது இல்ல இது வந்து 1 இன்ச்னு சொல்லுவாங்க அது என்ன பண்றோம் இந்த அட்டையில இந்த பக்கம் 1 இன்ச் வச்சு கீழ் பக்கமா வெட்றேன் பாருங்கள நானு அடுத்து இந்த பக்கம் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து செஞ்சு பார்க்கலாம் இந்த பக்கம் வெட்டிருக்கனா அதே மாதிரியே இந்த பக்கம் வச்சு எதிர் பக்கத்துல வெட்டணும் இந்த பக்கம் வெட்டிருக்கல அதுக்கு ஆப்போசிட் சைடுல வெட்டிட்டு இத சேக்கணும் இது பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு ஆ ரிப்பன் மாதிரி இருக்கு பாருங்க வெரி குட் இந்த தம்பி செஞ்சிருக்காரு பாருங்க இது என்னன்னா இது பாக்கிறதுக்கு ரிப்பன் மாதிரி தான் இருக்கு இது என்னன்னா இப்ப பாருங்களேன் இப்போ நான் அதை தூக்கி போடுறேன் என்ன ஆகும் ஆ இப்போ எப்படி விழுந்தது பாத்தீங்களா எல்லாரும் பாத்தீங்களா அது ஏன் அந்த மாதிரி விழுந்தது இப்ப சாதாரணமா நம்ம பேப்பரை போட்டோம் வச்சிங்களா இது இப்படி தானே விழுது இது ஏன் சுத்திட்டு விழுது இதுல வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கதால வெயிட் இருக்கு இல்ல நீங்க சொல்லுங்க ஷேப் தான் இது வந்து நேரா இருக்கிறதுனால இது இப்படியே விழுது இது என்ன ஆயிருக்கு வளைஞ்சிருக்கு இப்போ இது மேலே போடக்குள்ள என்ன ஆகுதுன்னா இந்த காற்று இந்த பக்கம் இந்த பக்கமும் இது பண்ணக்குள்ள இது என்ன ஆகுது இந்த பக்கம் வா அப்படியே என்ன ஆகுது சுத்த ஆரம்பிக்கும் இந்த வசம் சொல்றாரு பாருங்க அது வந்து என்ன ஆகுது சுத்திக்கினே வந்து உழுது அப்படியே ரொட்டேட் ஆகி